الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن من أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وألطفهم بأهله صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித இனத்திற்கு ஆதமுடைய பிள்ளைகளுக்கு செய்த நியமத்துகள் ஏராளம், அருள்கொடைகள் ஏராளம். وَإِنْ تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த அருள்கொடைகளை நியமத்துகளை என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது, கணக்கிட முடியாது என்று அல்லாஹு குர்ஆனிலே சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகள் ஏராளம். அந்த அருள் வளங்களில் மிக முக்கியமான ஒரு அருள் வளம் திருமண பந்தம், திருமண உறவு. திருமண பந்தம் என்பது அது அல்லாஹினுடைய அச்சாட்சிகளில் ஒன்று என்றும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஓமின் ஆயாத்திஹி அன் கலக லகும் மின் அன்ஃபுதிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஓமின் ஆயாத்திஹி அல்லாஹினுடைய அச்சாட்சிகள் ஒன்றுதான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். வசனத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹினுடைய அச்சாட்சிகளில் ஒன்றுதான் அது என்னது, அன் கலக்க லக்கும் மின் அன்புசிக்கும் அஜுவாஜன், உங்களுக்காக உங்கள் இனத்திலிருந்தே அல்லாஹ் உங்களுடைய ஜோடிகளை மனைவிமார்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த மனைவி இடத்திலே நீங்கள் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். மபத்தத்தம் ஒரஹ்மா, கணவன் மனைவிகளாகிய உங்களுக்கு இடையிலே அன்பையும் இரக்க குணத்தையும் அவன்தான் ஏற்படுத்தினான். இன்னதீ நாளிகள் ஆயாத்தில் கௌமிய தபக்கரும், நிச்சயமாக இதிலே சிந்தித்து உணர்கிற மக்களுக்கு சமூகத்திற்கு பல அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வசனத்தை தொடங்கும் போதும் அத்தாட்சி என்று ஆரம்பித்து இந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுதும் பல அத்தாட்சிகள் உண்டு என்று முடிக்கின்றான். அப்படி என்ன அத்தாட்சிகள் உண்டு? குர்ஆன் விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிற பொழுது, குறிப்பாக இப்னு கதீர் அவர்கள் விளக்கம் தருகிற பொழுது, உங்கள் இனத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஜோடிகளை மனைவிகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அங்கு இருந்தே அல்லாஹினுடைய நிஅமத், அல்லாஹினுடைய அருள் இந்த மனிதருக்கு எப்படி வெளிப்படுகிறது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் வேறு ஒரு இனத்திலிருந்து ஆதமுடைய பிள்ளைகள் ஆண்கள் அனைவர்களுக்குமே வேறு ஒரு இனத்திலிருந்து ஜோடிகளை ஏற்படுத்தி இருந்தால் வாழ்க்கையினுடைய நிலைமை என்னாக இருக்கும்? உதாரணமாக ஜின் இனத்திலிருந்து ஒன்று அல்லாஹ் நாடி இருந்தால் ஜின் இனத்திலிருந்து கூட ஜோடியை ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது வேறொரு உயிரினத்திலிருந்து கூட அல்லாஹ் உங்களுக்கு ஜோடி ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படி ஏற்படுத்தி இருந்தால் அந்த ஜோடிகளுக்கு இடையிலே ஒரு காலமும் இருப்பிலாப் ஏற்படாது, இணக்கம் ஏற்படாது, அன்பு ஏற்படாது. இணக்கத்திற்கு மாற்றமாக, விருப்பத்திற்கு மாற்றமாக வெறுப்பு தான் அதிகம் ஏற்படும். பல் காணத்து தஹசுரு நிஃபரத்துல்லவ் காணத்தில் அஸ்வாஜ் மின் கைரில் ஜின்,
இப்னு கஸீர் அவர்கள் இந்த வசனத்தினுடைய விளக்கத்திற்கு விளக்க உரை தருகிற பொழுது சொல்வார். எனவேதான் அல்லாஹு தஆலா ஆதமுடைய பிள்ளைகளுக்கு செய்த பரிபூரணமான ரஹமத் என்னவென்றால், அஞ்சல அஸ்வாஜஹும் மின் ஜின்ஸிஹிம், மனித இனத்திற்கு அவர்களுடைய இனத்திலிருந்தே மனித இனத்திலிருந்தே ஒரு ஜோடியை ஏற்படுத்தி, அந்த ஆண் பெண் என்கிற அந்த ஜோடிகளுக்கு இடையிலே அன்பை இரக்க குணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றானே, இது பரிபூரணமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரஹமத் அருள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நம் இனத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் ஜோடியை தந்திருக்கிறான். மனித இனம் என்றால் மனித இனத்திலிருந்து ஆண், மனித இனத்திலிருந்து பெண். இந்த இருவருக்கு இடையில் மபத்தத்தை ரஹமத்தை அல்லாஹ் தந்தான் என்று குர்ஆனில் சொல்கிறானே, அதற்கு என்ன விளக்கம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வாங்க, அல் மபத்தத்து ஹுப்புர் ரஜுலி இம்ராஅத்தஹு. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிற மபத்தத் என்று சொன்னால், ஒரு ஆண் தன் மனைவியை நேசிப்பது, அன்பு கொள்வது. ரஹமத் என்று அல்லாஹ் சொல்கிறானே, ரஹமத் என்றால் என்ன? ரஹமத்துஹு இய்யாஹா அன் யுஸீபஹா பிஸூஇன். ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு ஏதேனும் ஒரு துன்பம் நேரிடுகிற பொழுது, ஒரு கஷ்டம் நேரிடுகிற பொழுது, அதற்காக தன் மனைவியின் மீது அவர் இரக்க கொள்கிறாரே, அந்த இரக்க குணத்தை அல்லாஹ் தந்தது. என்றால் திருமணத்திற்கு முன்பு அந்த பெண் யாரோ, இவர் யாரோ, ஊரிலே நாட்டிலே உலகத்திலே எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள், எல்லார் மீதும் அந்த அளவுக்கு ரஹமத் இல்லை. மனைவிக்கு ஒன்று என்றால் லட்சத்தை கோடியை சொத்தையை இழப்பதற்கு மனிதன் தயாராகி அனைத்தையும் இழக்கின்றான். அதுபோன்று ஊரில் உள்ள, நாட்டில் உள்ள, உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்காகவும் ஒவ்வொரு மனிதன் தன் சொத்தை இழக்க தயாராக இருக்கின்றானா? இல்லை. ஏதோ ஒரு பெண், அந்த பெண் இவனுக்கு அல்லாஹனுடைய சரியத்தின் அடிப்படையில் மனைவியாக அவள் ஆகிவிடுகிற பொழுது, அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் இடையே அல்லாஹ் ரஹமத்து போடுறான் பாருங்க. அதே போன்றுதான் ஒரு பெண் தன் கணவனுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து, ஒரு துன்பம், ஒரு நோய் என்று சொன்னால் அவள் தன் சொத்தை இழக்க தயாராகின்றார். இந்த அன்பு யார் போட்டது? மவத்தத்தம் ரஹமா, கணவன் மனைவியாக உங்களுக்கு இடையில் அவன்தான் ரஹமத்தை போட்டான், அவன்தான் மவத்தத்தை போட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதற்கு விளக்கம் இதுதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கம் தருகிறார்கள். அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது, இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் கௌமியத்தஃபக்கரூன், அல்லாஹ் சொல்றானே இல்லையா, இந்த கணவன் மனைவிக்கு இடையில வந்து அல்லாஹ் வந்து ரஹமத்தை தரானா இல்லையா, மபத்தத்தை தருகிறானா இல்லையா, இதிலே அதிகமான அத்தாட்சிகள் உண்டு. யாருக்கு அத்தாட்சி இருக்கிறது? சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு, சமூகத்திற்கு அத்தாட்சி உண்டு. அப்படி என்ன அத்தாட்சிகள்? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை, சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இருக்கிற அத்தாட்சிகளை முஃபஸ்ஸிர்கள் இங்கே விளக்கம் தந்தாலும், குறிப்பாக இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தருகிற ஒரு விளக்கத்தை நினைவூட்டுகிறேன். இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அன்பு, அந்த இரக்க குணம் என்பது சாதாரணமானது அல்ல. தாய் தந்தையிடத்தில் கூட சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது, மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது, அது போன்ற பல விஷயங்களை ஒரு ஆண் தன் மனைவி இடத்திலே, ஒரு பெண் தன் கணவனிடத்திலே பகிர்ந்து தன் மனதை தேற்றிக் கொள்கிறாள், இது மற்றவங்கள்ட்ட சாத்தியமில்லை. தாயிட்டுக்கு சொல்ல முடியாது, தகப்பனிடத்தில் போய் சொல்ல முடியாது, ஆனால் கட்டிய மனைவியிடத்தில் அதை சொல்ல முடியும், சொல்லி ஆறுதல் அடைய முடியும். அந்த ஆறுதலை அல்லாஹ் தருவது இந்த மபத்தத்தின் மூலமாக, இந்த ரஹமத்தின் மூலமாக. இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு இடையிலே வெறுமனே மபத்தத், மபத்தத்தின் அன்பு, அன்புக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்றும் ஆசை உணர்வு, அந்த ஆசை உணர்வு மட்டுமே அல்லாஹ் கணவன் மனைவிக்கு இடையில் தந்திருந்தால் அந்த வாழ்க்கை நீடிக்காது, நீடிக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஆசை உணர்வு, சகுவத் என்கிற ஆசை உணர்வு, அது எல்லா நேரத்திலும் இருக்காது. கது தந்தபி வ தபுகார் ரஹமத், ஆசை உணர்வு எல்லா நேரத்திலும் இருக்காது, ஆனால் ரஹமத், மனைவியின் மீது இருக்கக்கூடிய இரக்க குணம், அது எல்லா நேரத்திலும் இருக்கும். ஏன்? புஹூ மினல்லாஹ், அந்த ரஹமத் என்பது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டது. கணவன் மனைவிக்கு இடையிலே சஹபத் என்கிற ஆசை உணர்வு மட்டுமே இருக்குமே ஆனால், வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது கோப உணர்வு நிகழ்த்து விடுகிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே அவ்வப்பொழுது சண்டை சச்சரவு வருகிறது. அந்த சண்டை சச்சரவு வருகிற பொழுது கோபம் மிகைத்து விடுகிறது.
அந்த கோபம் மிகைத்து விடுகிற பொழுது அது ஆசை உணர்வை அழித்து விடுகிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே ஆசை உணர்வு மட்டுமே இருக்குமேயானால் லகான குல்ல சாஅத்தின் பைனஹுமா ஃபிராகும் வ தலாகும், கணவன் மனைவிக்கு இடையிலே எல்லா நேரத்திலேயுமே தலாக்கு நடக்கும். ரஹமத் என்கிற உணர்வை அல்லாஹ் கணவன் மனைவிக்கு இடையில் தந்த காரணத்தினால்தான் கோபம் வருகிற பொழுது கூட அந்த கோபத்தில் ரஹமத் என்கிற உணர்வு மிகைத்து விடுகிற காரணத்தினால் அந்த கோபத்திலும் தன் மனைவியை மனைவியாகவே வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல். கணவன் மனைவி கணவன் மனைவியாகவே வாழ்ந்து பிள்ளைகளோடு வாழ்ந்து கணவன் மனைவியாகவே மரணிக்கக்கூடிய சூழல் இன்று மக்களிடத்திலே அல்லாஹினுடைய பனு ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிடத்திலே அது விரிவாக இருக்கிறது என்றால் பரவலாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் தந்த ரஹமத். வெறும் மபத்தத்தை மட்டும் அல்லாஹ் தந்து நிறுத்தலை, நிறுத்திருந்தா அந்த வாழ்க்கை நீடிக்காது. அப்ப அந்த வாழ்க்கை நீடிப்பதற்கு ரஹமத்து தேவை. அந்த ரஹமத்து அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு தரப்படுவது. சரி, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹமத்தை தந்துட்டேன்னு சொல்லி நிறுத்தல, அந்த ரஹமத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்ன வழி? ஏன்னா குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது மபத்தத்து மட்டுமே இருந்து ஆசை உணர்வு அன்பு மட்டுமே இருக்குமே ஆனால் அந்த வாழ்க்கை நீடிக்காது. வாழ்க்கை நீடிப்பதற்கு எது அவசியம்? ரஹமத்து அவசியம், இரக்க குணம் அவசியம். அந்த இரண்டும் சேர்ந்து கலந்து இருக்கின்ற பொழுதுதான் அந்த திருமண பந்தம் நீடிக்கும், சொர்க்கத்தில் ஒரு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நீடிக்கும். அப்ப அந்த ரஹமத் என்கிற அந்த உணர்வு அதிகரிப்பதற்கு என்ன வழி என்பதையும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றிருந்திருக்கிறார்கள். திருமண பந்தம் நீடிக்கணும், நிரந்தரமா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அத்தும் வருவன், நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் சந்தோஷமாக கண்ணியமாக சொர்க்கத்துக்குள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. என்ன சொல்ல வருகிறான்? திருமண உறவு என்பது இடையில் அறுந்து விடுவது அல்ல, சொர்க்கத்தில் வரைக்கும் போறது. அப்ப சொர்க்கத்திற்கும் நம்மளுடைய திருமண பந்தம் நீடிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எத்தனையோ திருமண பந்தங்கள் வெகு விரைவில் முறிந்துவிடக்கூடிய நிலையை காண்கிறோம். மூமின்களிடத்து அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் தலாக் என்கிற இந்த அரபு சொல்லை தெரியாத மக்கள் கிடையாது முஸ்லிம்கள். தலாக் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் தலாக் என்ற வார்த்தையை தெரிந்தவர்கள் அதை சொல்வதற்கு பயந்த காலம் ஒரு காலம். தலாக் என்ற வார்த்தையை தன் நாவால் சொல்வதற்கு பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் மறைந்து போய் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கூட சர்வசாதாரணமாக தலாக் என்ற வாசகத்தை வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்று மக்களிடத்திலே விரைவாக பரவி வருகிறது என்று சொன்னால், அல்லது குலா என்கிற அந்த சொல், அதுவும் அரபு சொல் குலா, குலாம்பாங்க. ஒரு பெண் தன் கணவனை பிடிக்காமல் கணவனிடத்திலிருந்து தலாக்கை பெற்று பிரிந்து செல்வது, ஏதேனும் ஒரு பகரத்தை கொடுத்து சரியத்தின் அடிப்படையில் சொல்றேன். இன்னைக்கு குனா கேட்டு பெண்கள், பெண்களுடைய நிலை சுருக்கமா சொல்றதா இருந்தா பிராபு, கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை, பிரிவு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முஸ்லிம் சமூகத்தை. இன்று மக்களிடத்தில் இது அதிகமாக விரைவாக பரவி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் திருமண பந்தம் அது நீடித்திருப்பதற்குண்டான வழிகளை கற்றுத்தருகிறார்கள். அதை அறிந்து கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. திருமண பந்தம் நீடிக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிக முக்கியமான காரணமே ரஹமத்து, இரக்க குணம். அந்த இரக்க குணம் அதிகரிப்பதற்கு என்ன வழி? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களிலே கற்றுத்தருகிறார்கள். ஒரு அதாவது மனைவியின் மீது அன்பு கொள்வது, மனைவியிடத்திலே மென்மையாக நடப்பது, கடின போக்குடன் நடந்து கொள்ளாமல் மென்மையாக நடப்பது, அது பரிபூர்ணமான ஈமானியத்தின் அடையாளம். ஈமானோடு ஒப்பிடுறாங்க, ஈமானோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுத்துறாங்க. இன்ன மின் அக்மலில் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனஹும் குலுகன் வ அல்தஃபஹும் பி அஹ்லிஹி. பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அஹ்ஸனஹும் குலுகன், மிக அழகிய குணம் கொண்டவர்கள். வ அல்தஃபஹும் பி அஹ்லிஹி, தன் மனைவியிடத்திலே மிக மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் தான் பரிபூர்ணமான ஈமான் உடையவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமீதியிலே அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப மென்மையாக நடந்து கொள்கிற பொழுது அந்த திருமணம் வந்து நீடிக்கும். கடின போக்கு என்பது வெறுப்பை ஏற்படுத்தும், மென்மை என்பது அது ரஹமத்தை அதிகரிக்கும்.
ரஹமத் அதிகரிப்பதற்கு மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு வழி, மிக முக்கியமான வழி, லுத்ஃப், மென்மை. மனைவியிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ளுதல் ஒன்று. அதே போல கணவன் மனைவி அவரவர்கள் அவரவர்களுடைய ஹக்குகளை, தங்களுக்குண்டான கடமைகளை புரிந்து விளங்கி அதை சரியாக கடைபிடிப்பார்களேயானால் அங்கே மவத்தத்து ரஹமத்து அதிகரிக்கும். கணவனுடைய கடமையில மிக முக்கியமான கடமை பல முறை நினைவூட்டப்பட்டது, மனைவிக்காக வேண்டி அவசிய தேவை, அவசிய தேவைக்காக செலவினம், அவளுக்கு உண்டான அவசியத்தை அவசிய ஆடை, அவளுக்கு வசிப்பிடம், இந்த மூன்றுமே மிக முக்கியமாக கணவனுடைய கடமை. இதை தாண்டி பெண்ணினுடைய அனைத்து வாழ்வாதாரத்திற்கும் பொறுப்பேற்பது ஒரு ஆண். பல வகையான ஹக்குகள் ஆண்கள் மீது இருக்கிறது. பெண்களுடைய கடமையை நாம் சுருக்கி சொல்வதாக இருந்தால், கணவனுக்கு மார்க்கத்தில் ஹராமாக்கப்படாத விஷயத்தில் கணவனுக்கு கட்டுப்படுதல். சுருக்கமா சொல்லிடுறேன், ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு விஷயத்தை உத்தரவிடுகிறார், அவர் எதை சொல்கிறாரோ அது மார்க்கத்திற்கு முரணானது அல்ல, அது ஹராமானது அல்ல, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று வைத்துக் கொள்வோம். அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்திலேயும் ஒரு பெண் தன் கணவனுக்கு கட்டுப்படுதல், அப்படி கட்டுப்படுதல் என்கிற தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா மவத்தத்து ரஹமத்து அதிகரிக்கும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து நபி கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி ரசூலுன் நிசாஇ இலைக்க, நான் பெண்கள் தரப்பிலிருந்து உங்களிடம் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். பெண்கள்லாம் சேர்ந்து உங்கள்ட்ட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹு ரப்பு ரிஜாலிவன் நிசா, அல்லாஹு தாலா ஆண்களுக்கும் ரப்பு, பெண்களுக்கும் அவன் தான் ரப்பு. வாந்த ரசூலுல்லா இல ரிஜாலிவன் நிசா, நீங்கள் ஆண்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர், பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர். குத்திபல் ஜிஹாது அலர் ரிஜால், ஆண் சமூகத்திற்கு அல்லாஹு தாலா அறப்போரை கடமையாக்கி இருக்கின்றான். அவர்கள் இந்த சரியத்தை பாதுகாப்பதற்காக, பாதிக்கப்பட்ட அணிதலைக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக அறப்போரில் கலந்து வெற்றி பெற்றால் அதற்குரிய நன்மை கிடைக்கிறது. உயிர் தியாகம் செய்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஹயாத்தாக உயிரோடு இருக்கிறார்கள், உயர்ந்த மதிப்பு கிடைக்கிறது. அப்படி என்றால் பெண்களுக்கு அது கடமை இல்லை, பெண்களுக்கு அது சட்டம் இல்லை, அப்போ பெண்களுக்கு அதுக்கு நிகரான ஒரு அமல் எது? ஃபமா யஅதில் லாலிக்கு மின் ஆமாலிஹிம், ஆண்களுக்கு நிகராக அது அறப்போரில் கிடைக்கக்கூடிய நன்மை, அது மாதிரி ஒரு நன்மை யாருக்கு கிடைக்கணும்? பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும். அப்படி நிகரான ஒரு அமல் எது என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஅத்து அஸ்வாஜிஹின், ஒரு பெண் தன் கணவனுக்கு கட்டுப்படுதல். வல் மஅரிஃபத்து பி ஹுகூகிஹிம், கணவனுக்கு ஆற்ற வேண்டிய ஹக்குகளை அவள் அறிந்து வைத்திருப்பது. இதுதான் அவள் வந்து ஒரு ஆண் அறப்போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்யறது அல்லது கடுமையான காயங்களை அடைவது எவ்வளவு கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே இல்லத்தரசிகள் இல்லத்தில் இருந்து கொண்டே பெற முடியும். தன் கணவனுக்கு ஹலாலான விஷயங்களிலே கட்டுப்படுதல், கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஹக்குகளை அவள் அறிந்து வைத்திருப்பது, இது போதுமே நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்களா, கலீலும் மின்கும் தஃபாலுஹு, ஆனால் இந்த காரியத்தை செய்பவர்கள் உங்களில் மிக குறைவுதான். அதிகமான பேர் கணவனுக்கு கட்டுப்படுறதில்லை, அதிகமான பேர் கணவனுடைய ஹக்குகளை, கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை, உரிமைகளை அறிந்து வைத்திருப்பதில்லை. மிக குறைவான பெண்கள் தான் இதை செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்த்துகிறார்கள் என்ற ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, கணவனுக்கு கட்டுப்படுதல், ஏராளமான ஹதீஸ் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்த்தோமேயானால், ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டிற்கு, தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு, தகப்பன் வீட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் கூட கணவனுடைய அனுமதி பெற்று கணவனுக்கு கட்டுப்பட்டு செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஹதீஸில் இஃப்க், அந்த பாடத்துக்கு தலைப்பு அதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து சில பேர் சில இட்டு கட்டிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு மாத காலமாக அது தெரியவே தெரியாது. ஒரு சமயம் உம்மு மிஸ்னஹ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக அந்த சம்பவம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. கடுமையான மன வேதனைப்படுறாங்க, நம்ம பத்தி மக்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களா, மன வேதனைப்படுறாங்க. வேதனையோட
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க, தன் வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் சொன்னாங்களா, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நான் என் தாய் தந்தை வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். ஹதீஸ் வாசகமே அதுதான், என் பெற்றோர்களிடத்தில் நான் செல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். நீண்ட ஹதீஸை நான் சுருக்கமாக சொல்கிறேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதின லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி தந்தார்கள், அதன் பிறகுதான் நான் என் பெற்றோர் வீட்டுக்கு சென்றேன். தாய் தகப்பன் வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட கணவனிடத்தில் அனுமதி பெற வேண்டும், அனுமதி தர வேண்டும், அந்த கணவனின் சொல்லுக்கு அவள் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய சட்டம். இது சரியாக நடைபெறுமையானால் மவத்தத்து ரஹமத்து அதிகரிக்கும். சொல்லுவாங்க நாளைக்கு கியாமத்தினால சில பெண்கள் சொர்க்கத்தில் அவங்க விரும்பிய வாசல் எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்துக்குள்ள போகலாம், எவ்வளவு உயர்ந்த மதிப்பு அந்தஸ்து அது எந்த பெண்ணுக்கு கிடைக்கும். நபி சொல்றாங்க, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்சஹா, ஒரு பெண் தனக்கு கடமையான ஐவேளை தொழுகையை தொழுது, ஒரு சாமத்து சஹரஹா, தன்னுடைய ரமலான் மாதத்திலே அவள் நோன்பு நோட்டு, ஒரு ஹஃபிலத்து ஃபர்ஜஹா, தன்னுடைய மறை உறுப்பை அவள் பாதுகாத்து, ஹராமிலிருந்து பாதுகாத்து, வஅதாஅத்து ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்படுவாளையானால், இவளுதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன் கணவனுக்கு அவள் கட்டுப்படுவாளையானால் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை பார்த்து சொல்வான், உதுகுலில் ஜன்னத்த மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி சிஅதி, சொர்க்கத்தினுடைய வாசல்களில் எந்த வாசல் வழியாக நீ செல்ல வேண்டும் என்று நாடுகிறாயோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நீ சென்று விடு. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நாளைக்கு மறுமையிலே அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவான். அபி இதாஅத் தாஅத்துல் அஸ்வாஜ், கணவன்மார்களுக்கு கட்டுப்படுதல் என்பது அது சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே அது ரஹமத்தை அதிகரிக்கும் மாத்திரம் அல்ல, அல்லாஹினுடைய ரஹமத்தையும் அருளையும் கூட அது அதிகரித்து நாளைக்கு மறுமையிலே இறைவன் சொல்லுவான், விரும்பிய வழியாக சொர்க்கத்துக்குள் செல். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில், இப்போ கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கிறதுக்கு பல வழிகளை சொல்லி தந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து வரை வர இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தூதர், அவங்க எந்த அளவுக்கு தூர நோக்கா சிந்திச்சிருப்பாங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லோருமே சரியாக கரெக்டாக இருக்க முடியுமா? ஒரு கணவன் தனது ஹக்கை முழுமையாக பேணவில்லை என்றால் மனைவிக்கு பிரச்சனை வரும், கோபம் வரும். மனைவி அவளுக்குண்டான ஹக்குகளை கடமைகளை சரியாக பேணவில்லை என்றால் கணவனுக்கு கோபம் வரும். கோபம் வருகிற பொழுதுதான் ரஹமத்து குறைகிறது, மவத்தத்து குறைகிறது. அந்த மாதிரி கட்டங்கள்லையும் இந்த திருமண பந்தம் நீடிக்கணுமா இல்லையா, அதற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லித் தருகிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே அவரவர்கள் தங்களுடைய ஹக்கை சரியாக பேணவில்லை என்றால், குணம் கெட்டு போயிருப்பார்களேயானால் அந்த நேரத்திலே கஷ்டத்திலே பொறுமை காக்க வேண்டும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்னைக்கு பொறுமை குறைஞ்சு போச்சு, பொறுமை என்றால் என்ன என்று கேட்கிற நிலைக்கு இன்று சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஐயுமா ரஜுலின் சபர அலா சூகி குலுக்கி இம்ராத்திஹி, எந்த ஒரு மனிதர் தன் மனைவியினுடைய கெட்ட குணத்திற்காக பொறுமை காக்கிறாரோ, ஐயும் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு சோதனை அல்லாஹ் கொடுத்த பொழுது அவர் பொறுமை காத்தாரே, அப்படி பொறுமை காத்த பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்கினானே, அந்த மாதிரி ஒரு கூலியை தன் மனைவியின் மூலமாக ஒருவன் நோவினை அடைகிற பொழுது, தன் மனைவியினுடைய அந்த தீய குணத்தின் மூலமாக நோவினை அடைகிற பொழுது பொறுமை காக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உயர்ந்த கூலியை தருவான். இது ஆணோடு நிறுத்தல பெருமான சலந்தாவை சொல்லும். ஐயுமா இம்ராத்தின் சபரத்தாலா தூகி குலுக்கி சௌஜிஹா, எந்த ஒரு பெண் தன் கணவனுடைய தீய குணத்திற்காக வேண்டி பொறுமை காக்கிறாரோ, அந்த வேதனையிலும் பொறுமை காக்கிறாளோ, ஆதா அல்லாஹு மினல் அஜ்ரி மிஸ்லமா ஆதா ஆசியா இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய கூலியை போன்று, கணவன் மூலமாக நோவினை அடைகிற அந்த நோவினையில் பொறுமை காக்கிற பெண்ணுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். பெருமான செல்ல சொல்றாங்க, இமாம் ஜஹபி அவர்கள் அல் கபாயிர் என்கிற ஒரு பெரும்பாவங்கள் அப்படி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். எது எது பெரும்பாவம்? அல் கபாயிர் என்கிற நூலில் இமாம் ஜஹபி அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்.
சில சம்பவங்களை கூட பதிவு செய்கிறாங்க. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்க சொன்னார்களே, அப்படி பொறுமை காத்தால் எந்த கூலி கிடைக்கும் என்பதை கூட நீண்ட ஹதீஸ்கள், நீண்ட சம்பவங்கள். சம்பவத்துக்குள்ள போகல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி பெண்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தார். பாடும் காலம் எல்லாம் நினைவிட்டே இருந்தாங்க. ரெண்டு விஷயம், ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, கணவனுடைய உபகாரத்திற்கு நன்றி செலுத்தும் தன்மை. எவ்வளவு உபகாரம் செய்யறது கணவன், உழைப்பது கணவன், இல்லத்தை விட்டு வெளியேறுவது கணவன், வெளியில் எத்தனை பிரச்சனைகளை சந்திப்பது கணவன். ஒரு ஆண் அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து தன் மனைவியை இல்லத்தில் வைத்துக்கொண்டு, நிழலில் வைத்துக்கொண்டு, வீட்டுக்குள் வைத்துக்கொண்டு, அவளுக்கு தேவையான அனைத்தையும் கஷ்டத்தையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு நிறைவேற்றக்கூடியவர் ஆண். அவ்வளவு உபகாரம் செய்கின்ற பொழுது அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனைவிக்கும் உண்டு, அதை மறந்துவிடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்பொழுது நினைவூட்டினார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை நினைவூட்டிகிட்டே இருந்தாங்க. என்ன செய்யாது கேட்டீங்கன்னா, கணவனுக்கு கட்டுப்படும் தன்மை, சுக்குரு, தாஅத்து, சபர், கணவனுடைய உபகாரத்திற்கு நன்றி செலுத்துதல், கட்டுப்படுதல், பொறுமை காத்தல். இந்த மூன்று குணம் கணவன் மனைவிக்கு இடையிலே நிகழ்த்திருக்குமேயானால் அவர்களுடைய திருமண பந்தம் சொர்க்கத்திலும் நீடிக்கும். சல்லாஹ் சொல்லித்தரது. அதனால்தான் இந்த விஷயத்தில் நம்ம வந்து தவறிட்டு இருக்கிறோம், பின்தங்கிட்டு இருக்கிறோம். எந்த குடும்பத்தில் வந்து சபர் குறைந்து விடுகிறதோ, எந்த குடும்பத்திலே சுக்குர் குறைந்து விடுகிறதோ, எந்த குடும்பத்திடம் தாஅத்து குறைந்து விடுகிறதோ, கட்டுப்படும் தன்மை குறைந்து விடுகிறதோ, அங்கதான் வந்து சிராத்து பிரிவினை வந்து நிற்குது. இந்த மூணு நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா திருமண பந்தம், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இனிமையான வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகனார் இப்ராஹிம் அவர்களை சின்ன குழந்தை, அவங்களே பராமரிக்கும் தாயாக இருந்த அந்த பெண்ணுடைய பேர் என்ன, சல்லாமா. சல்லாமா என்கிற அந்த பெண்மணி ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, துபஸ்ஸிரு ரிஜால பிகுல்லி கைரின் வலா துபஸ்ஸிரு நிசா, நீங்கள் ஆண்களுக்கு எல்லா வகையான கைரையும் சுபச்செய்தி சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட எல்லா விதமான சுபச்செய்தியை சொல்லவில்லையே, நிறைய கயிறை சுபச்செய்தியாக தாங்கள் சொல்லவில்லையே என்ற தனது ஏக்கத்தை வெளிப்படுத்திய பொழுது மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகனை இப்ராஹிமை பராமரித்த அந்த தாய் அன்னை சல்லாமா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய தோழிகள் தான் இந்த கேள்வியை உன்னை கேட்க சொல்லியிருக்கணும், இந்த கேள்வி நீங்களாம் கேட்கல அப்படித்தானே அப்படின்னாங்க. அஜல் உன்ன அமர்ந்தனி, ஆம் இது நானா கேட்கல, என் தோழிகள் தான் என்னை கேட்க சொன்னாங்க, வந்து கேட்டேன். சொன்னாங்களா சல்லாமா, அஃமா தரலா யஹதா குன்ன அன்னஹா இதா கானத் ஹாமிலன் மின் ஜௌஜிஹா வஹுவ அன்ஹா ராலின். மாணவி சொல்ல சொல்றாங்க, ஒரு பெண் தன் கணவனின் மூலமாக கர்ப்பம் அடைகின்ற பொழுது, கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் அவள் இருக்கின்ற பொழுது, அவள் கருவை சுமக்கும் காலமெல்லாம் நோன்பாடியினுடைய நன்மை அவளுக்கு கிடைக்கும் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. இரவில் நின்று வணங்கிய வணக்கசாலியின் நன்மை அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் உமக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பெண் தன் கருவிலே கருவை சுமந்த அந்த பெண் கரு களைஞ்சு போச்சு, எவ்வளவு வேதனைப்படுவா, அந்த வேதனைக்கு என்ன கூலி தெரியுமா? வானத்தில் உள்ள வானவர்களும் சரி, பூமியில் உள்ள உயிரினங்களும் சரி, அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே அந்த பெண்ணுக்காக என்ன சந்தோஷமான மகிழ்ச்சியான உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கேன் என்பது யாரும் அறிய மாட்டார்கள். அவ்வளவு உயர்ந்த குர்ரத்து ஐனை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் அந்த பெண்களுக்கு வைத்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான் மறுமையில். அதே நேரத்திலே அந்த பெண் ஹாமில், கர்ப்பிணி பெண், தன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை பரிபூரணமான ஆசியத்தோடு குழந்தையாக பெற்றெடுத்து விட்டால், அந்த குழந்தைக்காக அவளுக்கு ஊறக்கூடிய சுரக்கக்கூடிய தாய்ப்பால், அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய அந்த குழந்தை, ஒவ்வொரு சொட்டு தாய்ப்பாலுக்கும் அந்த பெண்ணுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சொட்டு அந்த குழந்தை, பால் குடி குழந்தை, பால் குடிக்கும் காலமெல்லாம் சுரக்கும் பாலுக்கும் நன்மை உண்டு, அந்த பால் குடி குழந்தை குடிக்கும் பாலுக்கும் நன்மை உண்டு. பெருமானார் சொன்னாங்க,
பெற்றெடுத்த குழந்தை இரவு நேரத்தில் பெரும்பாலும் தூங்குறது இல்லை. அந்த குழந்தையை வந்து தூங்க வைக்கிறதுக்காக தாய் தூக்கத்தை இழந்துருவான். அதே நேரத்தில் அந்த குழந்தை இரவிலே தன் தாயை தூங்க விடாமல் விழிக்க செய்து விட்டால், தன் பிள்ளைக்காக தாய் தன் தூக்கத்தை இழந்து விட்டால், காணலகா மித்துல் அஜ்ரி சபஈன ரகபத்தன் சூரத்தி குஹுல் நபி ஸபீலில்லாஹ், அல்லாஹினுடைய பாதையிலே அல்லாஹுக்காக வேண்டி 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை ஒரு தாய்க்கு கிடைக்கும். பெருமான செல்ல செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி, எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி பெண்கள் சமூகத்திற்கு இருக்கிறது என்று மாணவி செல்ல செஞ்சுட்டு சொன்னாங்களா? செல்லாமா செல்லாமா அவர்களே, நான் இவ்வளவு நேரம் நிறைய நன்மை கிடைக்கும் சொன்னேன், எந்த பெண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த நன்மை எந்த பெண்ணுக்கு கிடைக்கும் தெரியுமா? லிஸ்ஸாலிஹாதி அல்முதீஆதி லிஅஸ்வாஜிஹின்ன, சாலிஹான பெண்களுக்கு, மனைவிமார்களுக்கு, தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல மனைவிமார்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். அல்லவாத்தி லாயக்கு புர்ணல் அசீர, கணவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். கணவனுக்கு கணவன் செஞ்ச உபகாரத்திற்கு நன்றியா இருக்கணும். அப்படி நன்றியாக இருக்கக்கூடிய, நன்றியோடு வாழக்கூடிய அந்த பெண் சமூகத்திற்கு, தாய்மார்களுக்கு, சாலிஹான தாய்மார்களுக்கு, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய தாய்மார்களுக்கு நான் சொன்ன அத்தனை நன்மையும் மறுமையில் கிடைக்கும் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாருங்கள், எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும் கிடைக்கும் என்று பட்டியலிட்டு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கடைசியாக அந்த ஹதீஸை முடிக்கின்ற பொழுது எப்படி முடிக்கிறாங்க? அந்த தாஅத் தான், அந்த சுக்ர் தான், கணவனுக்கு கட்டுப்படுதல், நன்றியோடு வாழுதல், பொறுமை காத்தல். இந்த விஷயத்தை அதிகமாக பெருமானா சல்லாஹு உணர்த்திட்டே இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தை பெற்றெடுத்துட்டேன்னு சொன்னா நிறைய பொறுமை வேணும். தாய்மார்களுக்கு அல்லாஹு தஆலா வந்து குழந்தையின் மூலமாக நிறைய பொறுமையை கற்றுக் கொடுக்குறான். அதனாலதான் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சல்லாஹு அதெல்லாம் விட்டுட்டு கர்ப்பிணியாகிற அந்த சூழலை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுல தான் பொறுமை அதிக தேவை. கர்ப்பிணி ஆனதுல இருந்து எத்தனை சாப்பாடு, விரும்பிய சாப்பாட்டை ஒதுக்கி வைக்கணும், படுக்கிற முறையை கூட மாத்தணுமே, விரும்பிய மாதிரி படுக்க முடியாத, உறங்க முடியாத, அதை கூட மாற்றி வைக்கணுமே, நம்ம அப்படி முடியுமா? எழுந்து எழுந்து திரும்பி படுக்கணும், அப்படி திரும்பிடக்கூடாது. எத்தனை சட்டங்கள், தூங்குவதில் உறங்குவதில் கூட, படுக்கும் விதங்களில் முறைகளிலும் கூட எத்தனை விதமான சட்டங்கள், அத்தனையும் கஷ்டம் தானே. அதில் பொறுமை காக்குறாங்களா இல்லையா? கருவில் குழந்தை வருகிற பொழுது, வயிற்றில் வலி ஏற்படுகிற பொழுது பொறுமை காக்குறாங்களா இல்லையா? பெற்றெடுக்கின்ற பொழுது பொறுமை காக்குறாங்க, அந்த வழியில் பொறுமை காக்குறாங்களா இல்லையா? பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தையை வந்து தூங்க விடுவதில்லையே, பொறுமை காக்குறாங்களா இல்லையா? அப்ப மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஹாமில் கர்ப்பிணி என்கிற அந்த ஒன்றை எடுத்து வைத்து இவ்வளவு ஆன நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க என்றால், மூன்று விஷயத்தை கற்றுத்தரத்தான். ஒன்று சபுர், பொறுமை, இரண்டாவது சுக்ர், நன்றி, மூணாவது தாஅத், கட்டுப்படும் தன்மை. இந்த மூன்றும் கணவன் மனைவிகளுக்கு இடையிலே அது முழுமையாக இருக்குமே ஆனால் அந்த திருமண பந்தம் நீடிக்கும். மாத்திரம் அல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போன்று கணவன் மனைவிக்கு இடையிலே மவத்தத்தை, ரஹமத்தை அல்லாஹ் தந்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அந்த அன்பும் அந்த இரக்க குணமும் அதிகரிப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம். அந்த முக்கிய காரணங்களை ஏராளமான காரணங்கள் உண்டு. நான் ரொம்ப முக்கிய காரணம் மூன்றை பட்டியலிடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிகள் அனைத்துமே நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளது, நம் வாழ்க்கைக்கு சீரானது, இந்த உலகத்திற்கும் சரி மறு உலகத்திற்கும் சரி அது மிக உயர்வானது, உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது, சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடியது. அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை, அவர்களுடைய உத்தரவை, அவர்களுடைய நசீஹத்தை, உபதேசத்தை முழுமையாக ஏற்று தெரிந்து கடைபிடித்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்புரிவானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ, அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ, அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.